அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். இனிமையான இளங்காலை பொழுதினிலே அசாதாரண சூழ்நிலை மத்தியில் இறைவனுக்கு தியாக பலி ஒப்பு கொடுக்க ஒலிபெருக்கி தொலைக்காட்சி மூலமும் வலைத்தளங்களின் ஊடாகவும் இணைந்துள்ள அன்பு நிறை இறை நெஞ்சங்களே, இன்று பொது காலத்தின் 23 வாரத்தில் காலடி பதிக்க திருச்சபை தாய் எம்மை அழைப்பதோடு ஜூபிலி ஆண்டில் 5 வாரத்தில் நுழையும் நாம் கட்டுக்களில் இருந்து விடுபடுவதன் மூலம் இறைமீட்பை பெறுவோம் என்ற கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய வாசகங்கள் கட்டுக்களில் இருந்து எம்மை மீட்கும் இறைவனின் செய்தியை தாங்கி வருகின்றன. கடவுளின் நாள் வரும்போது காது கேளாதோர், கால் ஊனமுற்றோர், வாய் பேசாதோர் மீட்பு பெறுவர் என கூறப்பட்டுள்ளது. அதுபோல நாமும் ஏழை, பணக்காரன், மொழி, மதம், நாடு, ஜாதி, நிறம் என வேறுபாடுகளை வகுத்து கொண்டு பிளவுற்ற மக்களாக, ஆன்மீக வாழ்வில் குருடர்களாக, ஊமையர்களாக, செவிடர்களாக வாழ்ந்து வருகின்றோம். எனவே இறைவார்த்தை ஒளியில் மீட்பு பெறவும் நாளுக்கு நாள் தீவிரமடையும் பெருந்தொற்றின் தாக்கங்கள் எம் சமூகத்தை விட்டு அகலவும் நாம் அனைவரும் சுபீட்சமான வாழ்வை எமதாக்கிக் கொள்ளவும் வரம் வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் குருவுடன் சங்கமிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடு போவாக. எங்களுக்கு மேற்பம் பிள்ளைகளுக்குரிய ஓர்மையும் வழங்கும் இறைவாம் உம்மன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம்மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவார். இறைவாசகர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைவசனங்கள் 4 தொடக்கம் 7 வரை. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ உங்கள் கடவுள் பழித்திற்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வைக்கோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவார். பாலிநிலத்தில் நீரூற்றுக்கள் பீரிடும் எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாக மாறும். தாகமுற்று தெரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் சல்லடியாக என்னெங்கே நீ ஆண்டவரை போற்றிடு. Thank you.
இரண்டாம் வாசகம். வேளைகளாயிருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1-5 வரை. என் சகோதரர் சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயற்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும், அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ, அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்லுகிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாயிருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும், தம்மீது அன்பு செலுத்துவோருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமைப்பேராக பொறுப்பவர்களாகவும் கடவுள் தெரிந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அதிகாரம் 7, வாக்கியங்கள் 31-37 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு
உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர் மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகின்றார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். இது வாழ்விடரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தியஸில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய வாரத்தினுடைய தொடக்க நாளிலே ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஜூபிலி ஆண்டினுடைய 5வது வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள், நாங்கள் எல்லா விதமான உள்ளார்ந்த கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என எங்களுக்கு அழைப்பு விடுகின்றன. எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், நாங்கள் எல்லோரும் பல்வேறு இடப்பெயர்வுகளை சந்தித்திருக்கின்றோம். மண்டதீவு கிராம மக்கள், கிளிநொச்சி, நொச்சிமுன, முழங்காவு, இவ்வாறு பல பகுதிகளில் பல ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே ஒரு இடப்பெயர்வினுடைய அனுபவம் என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒன்று. எவ்வாறான கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்தோம், எவ்வாறான தேவைகளோடு வாழ்ந்தோம், எவ்வாறான ஏக்கங்களோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இடம்பெயர்ந்த மக்களை நாங்கள் சந்திக்கின்ற போது அவர்கள் கூறுவார்கள், எப்ப நாங்கள் எங்கட சொந்த வீட்டுக்கு போவோம், எப்ப நாங்கள் எந்த கிணத்துல தண்ணி அள்ளி குடிப்போம், எப்ப நாங்கள் எங்கட கடற்கரையில மீன் பிடித்து சாப்பிடுவோம், எப்ப நாங்கள் வளர்த்த மாமரத்துக்கு கீழே இருப்போம் என்று சொல்லி தங்களுடைய சொந்த வீடுகளை நிலங்களை நோக்கி மக்கள் அங்கலாய்ப்பதை கேட்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட 1வது வாசகம் அமைகின்றது. இஸ்ரேல் மக்கள் இடம்பெயர்ந்து அடிமைகளாக போகின்றார்கள். எசாயா இறைவாக்கினுடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 8வது நூற்றாண்டு பகுதியாக இருக்கின்றது. எசாயா பல்வேறு மன்னர்களுக்கு கீழ் பணியாற்றி இருக்கின்றார். ஜோனத்தன், ஆகாஸ், ஹெசேக்கியா போன்ற மன்னர்களுக்கு கீழே அவர் பணியாற்றினார். இவ்வாறு அவர் பணியாற்றிய காலம் ஒரு கடுமையான கஷ்டமான காலமாக அமைந்தது. இஸ்ரேல் மக்கள் அசீரிய படைகளால் வீழ்த்தப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். இவ்வாறு தங்களுடைய சொந்த நாட்டை, சொந்த வீட்டை, ஆலயத்தை இழந்த மக்களாக, ஏதிலிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு வாழ்ந்த மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையினுடைய, விடுதலினுடைய செய்தியை அறிவிக்கும்படியாக இறைவாக்கினர் எசேயா இறைவனால் அனுப்பப்பட்டார். இவ்வாறு அனுப்பப்பட்ட இந்த இறைவாக்கினர் மிகவும் ஆழமான உள்ளார்ந்த செய்திகளை அவர்களுக்கு வழங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அவர்களுக்கு வழங்கிய செய்தியிலே அவர் கூறுகின்றார், திடம் கொள்ளுங்கள், அஞ்ச வேண்டாம், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். ஆகவே கடவுள் எப்போதும் ஒரு விடுதலையின் தந்தையாக இருக்கின்றார். உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் உங்களை அவர் விடுவித்து மீண்டும் உங்களுடைய சொந்த வீடுகளுக்கு அவர் கூட்டிச் செல்வார், உங்களுடைய சொந்த நாட்டுக்கு அவர் அழைத்துச் செல்வார். அங்கே நீங்கள் செழிப்பாக விடுதலையடைந்த ஒரு புதிய இனமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினுடைய 1வது வாசகத்திலே குறிப்பிடுகின்றார். அவ்வாறுதான் அன்பான சோரங்களே, திருப்பாடலில் நாங்கள் பார்க்கின்றோம், எவ்வாறு கடவுளுடைய விடுதலை உள்ளார்ந்த விடுதலையாக இருந்து
அதோடு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல பரிமாணங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி திருப்பாடல் 146 எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்தில் அன்பான சோரங்களே, ஆண்டவர் இயேசு காது கேளாத பேச முடியாத திக்காக இருந்த ஒருவரை குணமாக்குகின்றார். இவ்வாறு குணமாக்குகின்ற போது ஆண்டவர் பாவிக்கின்ற அந்த வார்த்தை எப்பத்தா திறக்கப்படு என்கின்ற வார்த்தையை பாவிக்கின்றார். இந்த வார்த்தையானது இன்றும் திருச்சபையிலே திருமுழுக்கு கொடுக்கின்ற போது குருவானவர் பாவிக்கின்றார். திருமுழுக்கு பெறுபவருடைய காதுகளிலும் வாயிலும் சிறுவை அடையாளம் வரைந்து குருவானவர் இந்த எப்பத்தா என்கின்ற சபத்தை சபிப்பார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் நம் ஆண்டவராகிய கடவுள் செய்தருளினார். ஆகவே உமது ஆகவே இறைவனுடைய வார்த்தையை நீர் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் செய்தருள்வாராக என்கின்ற அந்த சபத்தை கூறுவதனூடாக திருமுழுக்கு பெறுபவர் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆன்மீக விடுதலையை பெற வேண்டும் என்று சொல்லி சபிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அன்பான சோர்களை, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் முழு மனித விடுதலை அடைந்த மக்களாக வாழ வேண்டும். நாங்கள் அடிமைத்தனங்கள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நாங்கள் விடுவிக்கப்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய மனித தன்மையை அடைந்து கொள்கின்றோம். உண்மையான மனித நிலைக்கு நாங்கள் உயர்ந்து செல்கின்றோம். இவ்வாறு நாங்கள் மனித நிலைக்கு உயர்ந்து செல்கின்ற போது எங்களுடைய பார்வைகள் வேறுபடும், எங்களுடைய சிந்தனைகள் வேறுபடும். அதைத்தான் இன்றைய 2 வாசகத்திலே புனித ஜாக்கோபு கூறுகின்றார். ஒருவர் ஒரு செல்வந்தரை எவ்வாறு கவனித்துக் கொள்ளுகின்றார், அதேவேளை ஒரு ஏழையை எவ்வாறு பார்க்கின்றார். ஒரு செல்வந்தரையும் ஏழையையும் நாங்கள் சமனாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இருவரும் மனிதர்கள், மாண்புள்ளவர்கள், அவர்களுக்குள்ளே தெய்வீக சக்தி இருக்கின்றது. மூவர் கடவுள் அங்கேயே குடிகொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நீ கவனிக்கின்ற போது சமனாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனிதத்திற்கு நீ மதிப்பளிக்க வேண்டும். அவ்வாறு நீ மதிப்பளிக்காது வேறுபாட்டோடு அவர்களை நீ நடத்துவாய் என்று சொன்னால், வேறுபாட்டோடு அவர்களை நீ பார்ப்பாய் என்று சொன்னால் நீ உண்மையான ஆன்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான ஆன்ம விடுதலையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், உண்மையான ஆன்ம கட்டுகளில் விடுபட்டவனாயிருப்பாய் என்று சொன்னால் மற்றவர்களை நீ மனிதத்தோடு நோக்குவாய், மற்றவர்களை நீ மனிதத்தோடு அன்பு செய்வாய். அவ்வாறுதான் ஆண்டவர் இயேசு செய்தார். அவர் இந்த உலகத்திலே பணியாற்றுகின்ற போது அவர் வாழ்ந்த அந்த சமூகம் பல்வேறு வகுப்புகளாக பிரிந்திருந்தது. பெரும்பான்மையான மக்களை அவர்கள் பாவிகள் என்று அவர்களை அகற்றி வைத்திருந்தார்கள். நோயாளிகள், சிறுவர்கள், பெண்கள் இவ்வாறு பலரை அவர்கள் பாவிகளாக முத்திரை குத்தி வைத்திருந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களோடு கூட உறவாடினார். அதற்காக அவர் பரிசேயர்களையோ மறைநூல் அறிஞர்களையோ வெறுக்கவில்லை, மாறாக இவர்களோடு கூடுதலாக உறவாடுகின்றார். என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இறைவனை அவர் கண்டார். தன் தந்தையினுடைய கை வேலைப்பாடுகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த உண்மையை பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் ஆண்டவர் இயேசு எடுத்துக் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனூடாக எல்லோரும் விடுதலை அடைய வேண்டும், எல்லோரும் முழு மனித விடுதலை அடைய வேண்டும். அதனூடாக அவர்கள் எல்லோரும் இறையாட்சிக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அன்பான சோதனங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆன்ம விடுதலை என்பது மிக முக்கியமானது. ஒருவன் ஆன்மீக ரீதியிலே விடுதலை அடைவான் என்று சொன்னால் ஏனைய எல்லா விடயங்களிலும் அவன் விடுதலை அடைந்தவனாக இருப்பான். ஆகவே எங்களுடைய அந்த ஆன்மீக விடுதலைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தாராம். அந்த அரசனிடம் ஒரு யானை ஒன்று இருந்தது. அந்த யானை அரசனுக்கு ஒரு பெரிய சொத்தாக இருந்தது. என்று சொன்னால் சண்டைகளுக்கு போர்களுக்கு போகின்ற போது முன்னுக்கு அந்த யானை தான் போகுமா. அந்த யானை போன எல்லா போர்களும் அரசனுக்கு நிறைய வெற்றியை கொடுத்தது. ஒரு பலமான திடமான யானை போய் எல்லாரையும் அடித்து விழுத்தி போரில் வெற்றியை கொடுக்கும். அரசனுக்கு முன்னால் அதுதான் போகுமா. ஆகவே அரசனுக்கு அந்த யானையில்
சரியான நேசர் பற்று என்று சொன்னால் தன்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் இந்த ஜானைதான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜானை அவர் விஷயமாக கவனித்து அதற்கு தேவையான எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றி வந்தார். இவ்வாறு ஆண்டுகள் உண்டோடு அந்த ஜானைக்கு வயது போயிட்டுதான். வயது போனால் அதை போருக்கு அதால் போக முடியாது. ஆனாலும் அந்த அரசன் அந்த யானையை நன்றாக கவனிப்பதற்கு ஆட்களை நியமித்து அவர்களூடாக அந்த யானையை அவர் நேசித்து வந்தார். ஒருமுறை இந்த யானை தண்ணி குடிப்பதற்காக ஆற்றோரத்தால் போகின்றது. ஆற்றுக்குள்ள இறங்கி தண்ணி குடிக்கின்ற போது அது ஆற்று சேற்றுக்குள்ள அது மாட்டப்பட்டு போச்சு. அது அதால் வெளியே வரையலாம் போச்சு. காலை எடுக்க எடுக்க சேறு அப்படியே அதை அமர்த்தி அமர்த்தி அது உள்ளுக்குத்தான் போய் கொண்டிருந்தது. வெளியே வரையலாம் போச்சு. அது சத்தமாக பிளறியது. மக்கள் எல்லாம் ஓடிப்போய் அரசன்ட சொன்னார்கள், இப்படி உம்முடைய அந்த யானை சோத்துக்க மாட்டப்பட்டுட்டு வெளியே வரையெல்லாம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி உடனடியாக அரசன் விரைந்து சென்று தன்னுடைய வீரர்கள் எல்லாவரையும் கூட்டி சென்று பல்வேறு முயற்சி செய்கின்றார் அதை வெளியே கொண்டு வாரது. ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. நிறைய கயிறெல்லாம் போட்டு கட்டி இழுக்கினார். ஏனைய யானைகளோட உதவியோடு கட்டி இழுத்தார்கள். எதுவும் பயன் தரவில்லை. அப்போது அரசு என்ன செய்கின்றான், காட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஞானியிடம் சென்று ஒரு நல்ல வழியை சொல்லுமாறு கேட்கின்றான். அப்போது அந்த ஞானி சொல்கின்றார், நீ போருக்கு கொண்டு போகின்ற எல்லா இசைக்கருவிகளையும் கொண்டு போய் அந்த யானைக்கு முன்னால் வைத்து போர் முரசை முழங்கி எல்லா இசைக்கருவிகளையும் சத்தமாக இசைக்க செய்யும், அது யானை தானாக வெளியே வரும் என்று சொல்லி இந்த முனிவர் கூறுகின்றார். ஆகவே இந்த அரசன் அவ்வாறே அந்த இடத்திற்கு சென்று அவ்வாறே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து போர் முழக்கம் முழங்குகின்றது, எல்லா இசைக்கருவிகளும் மீட்கப்படுகின்றது. அப்போது படிப்படியாக அந்த யானையின் ஆன்ம வலு, முந்தியிருந்த அந்த ஆன்ம வலு மீண்டும் அப்படியே வெளியே வருகின்றது. அது படிப்படியாக மெல்லமா அப்படியே எழுந்து அப்படியே சோற்றுக்கு இருந்து பாஞ்சு கொண்டு வெளியே வந்ததாக அந்த கதை கூறுகின்றது. ஆமன்மான ஸ்தோரங்களே, ஆன்ம சக்தி ஆன்ம விடுதலை என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. இந்த ஆன்ம விடுதலையை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பத்தா திறந்துடு என்று சொல்லி ஆண்டவர் கூறியது போன்று நாங்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக இருக்கின்ற போது உண்மையாகவே எங்களுக்குள்ளே ஆன்ம விடுதலை ஏற்படுகின்றது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறு வகையான கட்டுகளால் நாங்கள் அமிழ்த்தப்படுகின்றோம். அது சமூகம் எங்களுக்கு தருகின்ற கட்டுகளாக இருக்கலாம், நாங்களே எங்களுக்கு தேடிக்கொள்ளுகின்ற கட்டுகளாக இருக்கலாம். இவ்வாறான அடிமைத்தனங்கள் எப்போதும் ஒருவனுடைய ஆன்மாவை அமிழ்த்தி கொண்டிருக்கும், பாவத்துக்குள்ளே வைத்திருக்கும். எப்போது அவன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வருகின்றானோ, எப்போது அவன் சிந்திக்கின்றானோ, சீர்தூக்கி பார்க்கின்றானோ, அப்போது அவனுக்குள்ளே ஒரு ஆன்ம விடுதலை ஆன்ம சக்தி வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே குரோதங்களையும் பழிவாங்கும் மனப்பான்மைகளையும் எங்களுக்குள்ளே வைத்து வைத்து எங்களை நாங்கள் அமைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் நாங்கள் விடுதலை அடைய மாட்டோம். எங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உருவாகவில்லை என்று சொன்னால் நாங்கள் இறைவன் மீது இருக்கின்ற அன்பிலும் சரி எங்களுடைய முழு மனித விடுதலையிலும் சரி நாங்கள் ஒருபோதும் வளர்ச்சி காண மாட்டோம். ஆகவே அன்பான சோரங்களில் ஆண்டவர் இயேசு எவ்வாறு இந்த உலகத்திலே இறையாட்சியை உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டாரோ, இறையாட்சியூடாக எல்லா மனிதர்களையும் முழு மனித விடுதலைக்கு அழைத்துச் சென்றாரோ, அந்த இறையாட்சியின் மக்களாக நாங்கள் வாழத்தான் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாங்களும் உள்ளார்ந்த ரீதியில் மனமாற்றம் பெற வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டிலே மண்டதீவில் வாழுகின்ற நாங்கள் எல்லோரும் ஒரு புதிய சமூகமாக உருவாக வேண்டும். எங்களுடைய பார்வைகள் மாற்றம் பெற வேண்டும், எங்களுடைய நோக்கங்கள் மாற்றம் பெற வேண்டும். அதனூடாக நாங்கள் ஒரு சிறந்த சமூகமாக சிறந்த ஒரு குழுமமாக உருவாக முடியும். எதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையோ, எந்தெந்த செயற்பாடுகள் சிந்தனைகள் பழக்க வழக்கங்கள் எங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிந்து ஒரு விடுதலை அடைந்த பரந்த மனப்பான்மையுள்ள தெளிந்த மனப்பான்மையுள்ள துறை மக்களாக நாங்கள் எல்லோரும் வாழுவதற்கு இறைவனுடைய அருளை வேண்டி மன்றாடுவோமாக. ஆமேன்.
நம் அனைவரும் விடுகிறேன் நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கை. வாரத்தை ஆரம்பிக்கின்ற இந்த நாளில், வாரத்தினுடைய முதலாவது நாளாகிய இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரிடம் எங்களுடைய வாழ்வை ஒப்படைப்போம். கடந்த வாரம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறி, இந்த புதிய வாரத்திலே இறை வார்த்தை சொல்வது போல உள்ளார்ந்த ஆன்மீக விடுதலை பெற்ற மக்களாக முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களாக வாழ இறையாசி வேண்டி நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கும் பெரம்பொருளில் இறைவா, உம்மாலும் அது பணிக்கென பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட திரு அவை தலைவர்கள் அனைவரும் ஒரே எண்ணமும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக மக்களை மீட்பின் பாதை வழி நடத்தி செல்ல ஏற்படும் அக புற ரீதியான சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு கிறிஸ்துவின் மனநிலையோடு இறை பாணியாற்று வரமெல்ல வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். மீட்பளிக்கும் விடிவெளியே இறைவா, பல்வேறு காரணிகளால் நமது ஆன்மீக வாழ்வு வலுவிழந்து போகும் இன்றைய சூழலில் ஆன்மீக ரீதியில் குருடராக செவிடராக வாய் பேசாதவராக வாழ நாம் அவற்றிலிருந்து விடுபட்டு உமது மீட்பின் பாதையில் பயணிக்கும் மக்களாக வாழ வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வையே ஸ்தம்பிதமடைய செய்யும் கொரோனா
வைரசின் தாக்கம் உம்மை விட்டு அவ்வளவும் இதனால் பொருளாதாரத்தை இழந்து வேலைகளை இழந்து உறவுகளை இழந்து கல்வியை இழந்து தவிக்கும் உலக மக்களின் பரிதாப நிலை விரைவில் நீங்கவும் பெறமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது பங்கிற்காக வேண்டுகின்றோம். கடந்த 125 ஆண்டுகளாக முன்னூறால் கட்டி காக்கப்பட்ட பாரம்பரியங்கள் நம்பிக்கை வாழ்வு கட்டுப்போக்குகள் என்பன தொடர்ந்து பேணப்படவும் இவ்யூபிலி ஆண்டில் பங்கின் வளர்ச்சிக்காக செயற்படும் முயற்சிகள் வெற்றியடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உங்களது தந்தை இறைவா, இன்றைய நாளில் உம்முடைய இறை வார்த்தையை கேட்கவும் வீடுகளிலே குடும்பங்களாக இருந்து கடந்த வாரத்திற்காக நன்றி கூறி இந்த புதிய வாரத்தை உம்முடைய இறை தரிசனத்திலே ஆரம்பிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள் வசதிகளுக்காக சிறப்பான முறையிலே நாங்கள் நன்றி கூறுகிறோம். மீண்டும் இந்த வாரம் முடக்க காலமாக இருக்கின்ற இந்த வாரத்திலே எங்களையும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பொருட்படுத்தி இந்த வாரத்திலே எங்களுடைய தொழிலாளர்களை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய அன்றாட உணவை நாங்கள் குறைவன்றி பெற்றுக்கொள்ள நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானைப்படி எல்லாம் உள்ள தந்தை ஆகிரகனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைப்பற்றிற்கும் அமைதிக்கும் காரணமானவரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மர நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன்படியாக நாங்கள் ஒன்று படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாடும் இடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய படிய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அடித்தார், இறந்தோரிடம் இன்று தெளிந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவரும் இடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுளிகளோடும் புனிதரின் பெருந்தல்லோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. ஆகவே தூயவர் தூய்மை நேரத்திற்கு மோற்றும் ஆகவே முடியாமைய பழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனுமாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இந்த
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நிறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புப்படுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் ஜாஸ்டின் எல்லா திருநிலைகளாகி அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதன் நோக்குடன் குயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூறும். உமது திருமகோளியின் உள்ளே திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திரு தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலராய புனித பேதுருவானவர், இவ்வுலகிலே மோக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உந்திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாம் உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. நம்முடைய வீடுகளில் இருந்தவாறு நம்முடைய குடும்பங்களை ஒன்றிணைத்து இன்றைய இந்த கால திருப்பலியில் வாரத்தின் முதல் நாளில் ஓய்வு நாளில் ஆண்டவர் உரை வார்த்தையை கேட்கவும் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவரிடம் ஒப்படைக்கவும் அருள் வந்திருக்கின்றார். ஆகவே ஒரே குடும்பமாக கரங்களை இணைத்து இந்த வாரத்திலே இறைவன் தொடர்ந்து மங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று கரங்களை உயர்த்து இயேசு நமக்கு கற்பித்தபடி ஒன்றாக சபிப்போமாக. உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமைகள் தொற்று கடலித்திருந்த மங்களை நீர்படுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருண நருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமன்றி நிறமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு
இதோ கிருபனின் செம்மறையிலோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர்
அறிவித்தல்கள் பெயர் குறிப்பிட விரும்பாத குடும்பத்தினரிடமிருந்து திருமண நாள் மகிழ்வாக ₹10,000 கல்வி நிதிக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். பெயர் குறிப்பிட விரும்பாத நபர் ஒருவரிடமிருந்து தந்தையின் இறப்பின் நினைவாக கல்வி நிதிக்கு ₹10,000 அன்பளிப்பு செய்துள்ளார்கள். கல்வி நிதிக்கு அன்பளிப்பு செய்த பங்கு மக்களுக்கு நம்முடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இவ்வாரம் கடற்தொழிலாளர்களின் பங்களிப்பு விவரம். 28/8/2021 தொடக்கம் 4/8/21 வரையான காலப்பகுதியில் எஸ்கேஎம்இ ஊடாக கடலுணவு ₹6,010, அல்பெக்ஸ் ஊடாக ₹3,315, தேவா கடலுணவு ஊடாக ₹6,550, மொத்தமாக ₹15,875. கல்வி நிதிக்கு பங்களிப்பு செய்த கடல் உணவு நிறுவன பணியாளர்களுக்கும் பங்களிப்பு செய்த தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் நன்றிகளும் சிவங்களையும் கூறியிருக்கின்றோம். நன்றி. அன்பானவர்களே, நம்முடைய ஆலய ஜூபிலியின் நினைவாக ஒரு மறைக்கல்வி புத்தகத்தை நாங்கள் வெளியிட விரும்புகின்றோம். அது ஒன்றினுடைய விலை ₹75. ஆகவே இந்த புத்தகத்தை நம்முடைய பங்கிற்கு மாத்திரமல்ல மற்ற பங்குகளுக்கும் நம்முடைய ஜூபிலி நினைவாக நாங்கள் மறைக்கல்வி பிள்ளைகளுடைய அருமை வளர்க்க விரும்புகின்றோம். ஆகவே இந்த புத்தகங்களை உங்களுடைய இருந்தவருடைய நினைவாக வாங்கி கொடுக்க விரும்புகின்றவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை புத்தகங்களை வாங்குகிறீர்களோ அந்த புத்தகங்களுக்கும் உங்களுடைய இருந்தவர்களுடைய பெயர்களை நாங்கள் அடித்து, படங்களை அடித்து, ஸ்டிக்கராக அடித்து அதையொட்டி அன்பளிப்பாக நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். ஏற்கனவே ஒரு குடும்பம் தங்களுடைய குடும்பத்திலே இறந்த 4 பேருடைய நினைவாக 180 புத்தகங்களை புறப்படுத்தியிருக்கின்றார்கள். பிரான்சிலிருந்து ஒரு குடும்பம் ₹5,000 இதற்கு அன்பளிப்பாக வழங்க முன்வந்திருக்கின்றார்கள். கனடாவிலிருந்து ஒரு குடும்பம் ஒரு சில புத்தகங்களை தங்களுடைய குடும்பத்தினுடைய இறந்தவருடைய நினைவாக அன்பளிப்பாக வழங்க முற்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு என்பது எங்களுடைய பங்கிற்கானது என்று மாத்திரமல்ல மற்ற பங்குகளுக்கும் எங்களுடைய இந்த மகிழ்வை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக 1,000 புத்தகங்களை தொடக்கமாக நாங்கள் அளிக்கின்றோம். ஆகவே உடைய குடும்பங்களிலே இந்த இறந்தவருடைய நினைவாக சவ புத்தகங்களை வாங்கி சும்மா அடுக்கியிருக்காமல் இதை ஒரு பகிர்வின் நினைவாக எங்களுடைய ஜூபிலின் மகிழ்ச்சியை எங்களுடைய பிள்ளைகளோடு மாத்திரமல்ல மற்ற பங்குகளிலும் நம்முடைய மறைக்கூட்டத்தில் இருக்கின்ற மற்ற பங்குகளிலும் நாங்கள் பகிர விரும்புகின்றோம் என்பது நினைவாக உங்களுடைய இறப்பின் நினைவுகள் நாட்களிலே இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி தந்தால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லப்பட்டி சின்னமடு இன்னும் நம்முடைய மற்ற பங்குகளுக்கும் இந்த ஜூபிலியின் மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இந்த ஜூபிலி 1ஆம் திகதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை உங்களுடைய குடும்பங்களிலே இறந்தவர்கள் நினைக்கின்ற பொழுது தேவையற்ற விதத்திலே சிவ புத்தகங்களை அடிக்காமல் இதை வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றமும் இன்னும் சிறப்பான முறையிலே இது மறைக்கல்வியை வளர்க்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கும். அதற்கு உங்களுடைய ஆதரவை கேட்கின்றோம். இது ஜூபிலி ஒரு புத்தக வெளியீடாக இது நடைபெறும். இதை அழகான முறையிலே நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்தந்தை யூத்தாஸ் அவர்கள் அழகாக வடிவமைப்பித்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகமிருந்தாலும் உம்முடைய நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்முடைய குடும்பங்களில் நிறைய ஆசியருடனும் பாதுகாவலுடைய பரிந்துரைகளிலும் நிறைவாகவும் மகிழ்வாகவும் இந்த வாரத்தை வாழ்வோமாக. ஆமீன்.